இப்போது அண்மை செய்தி, விடிகா தீபுக அரசின் அராஜக ஆட்சியில் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு கடும் கண்டனம். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊழல் செய்து கைதாகும் தனது அமைச்சர்களை காப்பாற்றும் வேலையில்தான் முழு மூச்சாக ஈடுபட்டு உள்ளாரே தவிர தமிழக போலீசார் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்று கவனிப்பதில்லை என்றும் அந்த அறிக்கையில் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். குற்றம் செய்தவர்களை கண்டுபிடிப்பதும் அவர்கள் மீது முறையாக வழக்கு தொடர்வதும் அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தருவதும் குற்றவாளிகளை திருத்துவதும் தான் போலீசாரின் கடமை என்றும் ஆனால் இந்த விடியா திமுக அரசில் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு சில காவலர்களே நீதியை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு காவல் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் அவலம் நடந்து வருகிறது. இதுவரை சுமார் 20 பேர் காவல் நிலையங்களில் சந்தேகமான முறையில் மரணமடைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய மரணத்திற்கு போலீசார்தான் காரணம் என்றும் அவர்களுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயல்வது போல உடல்நலக்குறைவால் நெஞ்சு வலியால் இறந்தார்கள் என்று ஒரே பதிலை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் உடல்நலக்குறைவால் மரணமடைந்ததாக காவல்துறையினர் மழுப்பிய சில மரணங்கள் தற்போது கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி அருகே தாண்டவன் குளத்தைச் சேர்ந்த சத்தியவாணன் நெஞ்செரிச்சலால் மரணமடைந்திருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதுகுளத்தூர் நீர்க்கோடியேந்தல் மணிகண்டன் உடல்நலக்குறைவால் மரணமடைந்திருக்கிறார். தருமபுரி அரூர் வட்டம் கோட்டப்பட்டி மாற்றுத்திறனாளி பிரபாகரன் உடல்நலக்குறைவால் மரணமடைந்திருக்கிறார். திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆமீன்புரம் சுலைமான் மயங்கி விழுந்து மரணமடைந்திருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கம் விக்னேஷ் வலிப்பால் மரணமடைந்திருக்கிறார். திருவண்ணாமலை தட்டரணி தங்கமணி உடல்நலக்குறைவால் மரணமடைந்திருக்கிறார். சென்னை கொடுங்கையூரில் அலமாதி முந்திரித்தொப்பு ராஜசேகர் மயங்கி விழுந்து மரணமடைந்திருப்பதாக கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 15/7/2023 அன்று மதுரை மாவட்டம் கள்ளுப்பட்டி காவல் நிலைய போலீசார் சீல்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வேடன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு அதிகாலை வீடு திரும்பியவர் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார். போலீசார் தாக்கியதால்தான் வேடன் மரணமடைந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் காவல்துறையினரோ அவர் நெஞ்சுவலி காரணமாக இறந்தார் என்று உடற்கூறாய்வு மருத்துவ அறிக்கை தெரிவிப்பதாக சொல்கின்றனர். மேலும் வேடனின் உடலை பெற மறுத்து அவரது உறவினர்கள் போலீசார் வற்புறுத்தி எடுத்து செல்ல வைத்துள்ளனர். இந்நிகழ்வு வேடனின் மரணத்தில் பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த விடியா திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து இதுவரை சுமார் 20 காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. அம்மாவின் ஆட்சி காலத்தில் எதிர்க்கெடுத்தாலும் வரட்டு கூச்சலிட்ட இன்றைய ஆட்சியாளர்கள் சுமார் 20 காவல் நிலைய மரணங்கள் நடந்துள்ள போதும் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தமிழக மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் மூலம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.